பார்த்து நடுங்கி கையெடுத்து கும்பிடுவது போல் பயந்து நடுங்கிய முதியவர், இரவில் நடமாடும் இந்த ஒற்றை காட்டு யானையால் பயத்தில் உள்ள கிராம மக்கள் விரைந்து செயல்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த பொதுமக்கள். கோவை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி இருக்கிற தொண்டாமுத்தூர் பகுதியில பல கிராமங்கள் இருக்கு. இதுல கடந்த 10 நாட்களாவே மருதமலை பகுதியில ஒற்றை காட்டு யானை ஒண்ணு அங்க இருக்கிற சாலைகள்ல சுற்றி தெரியுது. இந்த நிலையில இரவு நேரத்துல உணவுகளை தேடி சாலையில சுற்றி தெரியறதால அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் ரொம்பவே அச்சமடைந்திருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த நிலையில கடந்த 15ஆம் தேதி 3:00 அளவுல அந்த இடத்துல சுப்பிரமணியம் அப்படின்ற ஒரு முதியவர் சாலையில நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்போ அந்த வழியா வந்து யானை ஒண்ணு இவர் பார்த்ததும் துரத்த ஆரம்பிச்சிருக்கு. அதிர்ச்சியில உறைந்த இந்த முதியவர் ஓட முடியாம பயந்து ஒரே இடத்துல நின்னு இருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த யானை கிட்ட என்னை விட்டுடு அப்படின்ற மாதிரி கையெடுத்து கும்பிடுவது போல சிசிடிவி காட்சிகள்ல பதிவாகியிருக்கு. அதை தொடர்ந்து கீழே விழுந்த இந்த முதியவரை அந்த யானை தன்னுடைய கால்களால உதைக்கக்கூடிய காட்சிகள் அந்த பகுதியில பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரால பதிவாகியிருக்கு. இந்த காட்சிகள் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டிருக்கு. அந்த முதியவர் லேசான காயங்களோட உயிர் பிழைச்சதாகவும் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து வனவிலங்குகளுடைய நடமாட்டம் அதிகமா இருக்கிறதால உயிருக்கு ஆபத்தான நிலை வருவதால தமிழக அரசும் வனத்துறையும் அந்த பகுதி பொதுமக்களுடைய உயிரை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சதா சொல்லப்படுது.